புகழ் அண்ணா, பாலா, சிவானி எல்லாருமே வந்திருக்காங்க. நம்மளும் இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பைலா சட்டத்திட்ட விதியின்படி அவர்கள் விதி மீறலை செய்துதான் தேர்தலில் நின்றிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு மூன்று பேரும் பதவி வகிப்பதற்கு முடியாது. இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த கோர்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வேறு சில சூழ்நிலையின் காரணமாக வெளியில் தெரியல, அதை தான் சொல்கிறேன். அவங்க மூணு பேருக்கும் அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது, இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், எங்களோட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பைலா படி விதிப்படி 5 ஆண்டுகளுக்குள்ளே யார் படம் எடுத்திருக்கு, எடுத்து சென்சார் செய்து அதை வெளியிட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆஃபீஸ் பேரருக்கு, அதாவது தலைவருக்கோ அல்லது செயலாளருக்கோ இல்லை துணைத் தலைவருக்கோ இல்லை பொருளாளருக்கோ, அந்த ஆஃபீஸ் பேரர் 6 பதவி 6 பொறுப்பு, 1 தலைவர் 2 செயலாளர் 2 துணைத் தலைவர் 1 பொருளாளர், ஆக மொத்தம் 6 பதவிக்கு இந்த ஆஃபீஸ் பேரருக்கு நிற்கணும்னா 5 வருஷத்துக்குள்ளே படத்தை எடுத்து வெளியிட்டு சென்சார் பண்ணி வெளியிட்டிருக்கணும். அப்படி பண்ணால் தான் நிற்க முடியும். ஆனால் இவர்கள் 3 பேருமே, இவர்கள் மூவருமே, இதில் வந்து திரு தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முரளி அணியில் இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ண சந்திரபாபு ஜெயின் அவர்களும், அந்த படத்தை இவர்கள் நேரடியாக எடுத்தார்களா கேள்விக்குறியாக இருந்தது. ஒரே ஒரு காட்சி வேறு ஒரு மாநிலத்தில், அதுவும் பாண்டிச்சேரியில் போய் தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டு, அன்றைக்கி வேட்புமனு பரிசீலனை பண்ணுறதுக்கு முன்னாள் நீதியரசர் அன்றைக்கி வந்து அவர் வந்து பண்ணுறாரு. அவர் பண்ணக்குள்ளே அந்த இடத்துலையே பரிசீலனை பண்ணப்போ பெரிய சலசலப்பு. அன்றைக்கி சிங்கார வேலைங்க அண்ணியில் நிற்கல, இருந்தாலும் இவரெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா 3 பேரும் எனக்கு நண்பர்கள். ஆனால் இதில் இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத, இதில் ஏதோ முறைகேடு இருக்குது, விதி மீறல் இருக்குது அப்படின்னு நான் வாக் அவுட் பண்ணேன். வெளிநடப்பு நான் அன்றைக்கே பண்ணிட்டேன். இந்த முதல் ஸ்டெப்பிலேயே, ஆரம்பத்திலேயே இது தவறு நடக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் வெளிநடப்பு செஞ்சேன். நான் வெளிநடப்பு செஞ்ச பிறகும் சிங்கார வேலைலாம் கருத்தை எதிர்த்து சொல்கிறாரு. அவரோட கருத்து அன்னைக்கு அரங்கேறல, பாவம். அவர் என்னோட அணியில் நிக்கல. ஜேஎஸ்கே போன்றவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு, நான் வெளிநடப்பு செய்தேன், சிங்கார வேலன் அதை ஆமோதிக்கிறார். அன்றைக்கு எங்கள் அணியில் இல்லை என்ற அவர், ஒரு பெரிய சீனியர், இவர் டிஆர், அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு முறைப்படி லெட்டர் கொடுக்கிறாரு. நான் வந்து ஒரு பதிவு, இவர் முறைப்படி, இவங்க 3 பேரும் படத்தை பாண்டிச்சேரியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோ கூட, அதுவும் ஓன் அதர் ரிசல்ட், இது இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, ரெக்கார்டு இல்லை, பதிவு இல்லை, ஆதாரம் இல்லை. இவங்க 3 பேரும் தேர்தலில் நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. பரிசீலனை பண்ணும்போது இப்பொழுதே அவர்களை நிற்க விடாமல் அந்த வேட்புமனு ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கு இவர் கடிதம் கொடுக்குறாரு. அதற்காக சப்போர்ட்டு இவ்வளவு இருந்தும் இவர்கள் அதையெல்லாம் தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு தேர்தலில் நின்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்ததில் முறைகள், நாங்கள் நின்னாங்கல்ல, நாங்கள் அன்றைக்கி சொன்னோம், நாங்க சொன்னதை மீறி இன்னைக்கு உயர் நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இதை விட என்ன சார் தீர்ப்பு வேணும்? இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகு என்ன? அப்ப இது ஒரு ஸ்டெப்பு. நாங்க தேர்தல் நடந்ததுல அத்தனை முறைகேட சொன்னோம். எப்படி வந்து நாங்க கேட்டோம், யார் வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சாங்க, வாக்காளர்கள் லிஸ்ட் கேட்டோம், கொடுத்தாங்களா, ஓட்டு போட்ட அந்த வாக்காளர்களுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம், ஏன் அது பதிவாகலையா, ஏன் கொடுக்கப்படல? இன்னும் அப்போ அதாவது சொல்லுவாங்க, மடியில் கன இருந்தால் வழியில் பயம். ஃபுட்டேஜ் கொடுங்க, வந்து 4 மாதம் ஆகுது, என்ன பண்ணுறீங்க? சரி, ஃபுட்டேஜ் கொடுக்கல கோர்ட்டில், அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சார், சேம்பரில் மெம்பரு, நாங்கள் சேம்பர்லேயும் மெம்பரு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் மெம்பரு, சில பேர் ப்ரொடியூசர்ஸ் கில்டில் மெம்பரு, நான் பாம்பேயில் இம்பாவில் வந்து நான் மெம்பரு, நாங்கள் அத்தனை பேரும் இவ்வளவு இதில் மெம்பராக இருக்கோம். இப்படி இருக்கும்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கணும், சேம்பரில் இருக்கீங்க, சேம்பரில் சில பேர் பதவி வைக்கிறாங்க, அதை மட்டும் ஏன் விட்டீங்க? ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சங்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு சங்கத்தில் இருக்கக்கூடாது, என்ன சட்டம் காட்டுங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஆக்டிவ் சங்கத்தில் இருக்கிற மேலே நடவடிக்கை,
அவங்களெல்லாம் இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்களாம், அவங்களெல்லாம் தூக்குறாங்களாம். அதே மாதிரி நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பார், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள், எங்களுக்கு இடைக்கால நீக்கம், எங்களை தூக்குறாங்களாம். ஒன்று சொல்கிறேன் சார், தூக்குனால் அதாவது நீங்கள் தூக்க தான் முடியும், அது இடைக்கால தூக்குற இடைக்காலத்துக்கு தான் இடைக்கால நீக்கம். நாங்கள் ஏற்படுத்துறது தாக்கம், நாங்கள் எங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு இல்லாமக்கிடுச்சு தூக்கம், எங்களை மாதிரி குரல் கொடுக்க முடியல உங்களால், அந்த தாக்கம் அதனால எங்கள் பண்ணுற நீக்கம். தூக்குறன்றீங்களே தூக்கலாம், ஆனால் எங்களை நீங்கள் தூக்க போட்ட முடியாத, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ட்ரிபிள் கொடுக்குறீங்க, ட்ரிபிளுக்கு பயந்து ஓடுறவங்களாம் ஓடலாம், டிஆர் ஓட மாட்டேன், ஜேஎஸ்கே ஓட மாட்டார், சிங்காரவேல ஓட மாட்டார், பிடி செல்லகுமார் ஓட மாட்டார், நாங்கள் நிற்போம். நீங்கள் தொல்லை கொடுத்தாலும் சரி, தொந்தரவு கொடுத்தாலும் சரி, தூர தூக்கி எறிஞ்சாலும் சரி, தொலை தூரத்தில் போட்டாலும் சரி, எங்கே நின்னும் குரல் கொடுப்போம். விபிஎஃப் கட்டணத்தை நீக்கணும் நாங்கள் போராடுறோமே, ஏன் உங்களால் போராட முடியல, ஏன் உங்களால் குரல் கொடுக்க முடியல? லோக்கல் பாடி டாக்ஸை எதிர்த்து நாம் போராடணும். நாங்கள் அன்னைக்கு மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த சதுக்கத்திலும், அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய சதுக்கத்திலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதிலையும், புரட்சி தலைவர் அம்மா நாலு பேருடைய அந்த நினைவிடம் இருக்குத, அங்கே போய் நாங்கள் நின்று குரல் கொடுக்குறோம். சினிமாவுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன, எனக்கும் முதல்வராக இன்றைக்கு கூட முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எனக்கு என்னங்க தனிப்பட்ட முறையில் வாக்காளர் வரப்பு தகராறா இல்லையே, எங்கள் திரையுலகத்துக்கு ஏன் செய்யவில்லை என்று அவரிடத்தில் கேட்டேன். அதை கூட எப்படி கேட்டேன், ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்தா ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தான் பேண்ட் எடுத்துடணும், சட்டை எடுத்துடணும், பெண் குழந்தையாக இருந்தால் சல்வார் கமிஸ் எடுத்துடணும், இல்லை தாவணி எடுத்துடணும். அது மாதிரி ஒரு தந்தைகிட்ட உரிமையாக போராடுற மாதிரி தான் எங்கள் திரையுலகத்துக்கு தமிழக முதல்வர் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், நோ கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த கோரிக்கையோட தமிழக முதல்வருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லன்னு நான் குரல் கொடுக்குறோம்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ஏன் கொடுக்கல, அப்புறமா எதுக்கு உங்களுக்கு பதவி? இன்னைக்கு மூணு பேர் எனக்கு நண்பர்கள் தான் சார், திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, கதிரேசன் அவர்களும் சரி, சந்திரபாகர் ஜெயின், நான் குறிப்பாக என்னுடைய நண்பர் சந்திரபாகர் ஜெயின் என்னை வச்சு ஒரு வசந்த கீதம் படம், என்னையும் என் மகன் சிலம்பரசன் எடுத்த படத்தை எடுத்தவர் அவர், அந்த தயாரிப்பாளர், அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியர், அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறது சரியில்லை சார். நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, இது உங்களுடைய கேரியரில் மூணு பேருக்குமே, ராதாகிருஷ்ணனுக்கும் சரி, கதிரேசனுக்கும் சரி, திரு சந்திரபாஜேனுக்கும் சரி, இது ஒரு கரும்புள்ளியில் உள்ள ஒரு குறியீடு, இதை மீறி நீங்கள் போகக்கூடாது, மேல் முறையீடு அப்பீலுக்கு போகக்கூடாது. அது என்ன தார்மீக ரீதியாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆறு ஆஃபீஸ் பேரர் மூணு பேரோட இங்கே இன்னைக்கு இன்வேலிட், இன்னைக்கு இடைக்கால தடை வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் சங்கத்தை செயல்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் தார்மீக ரீதியாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள், இல்லை என்று சொன்னால் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. நீங்கள் எத்தனை அப்பீல் போனாலும் சரி, நீங்கள் எத்தனை அப்பீலுக்கு போனாலும், எத்தனை மேல்முறையீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நடப்பு தயார் சங்க தூக்கிற அவங்கள தூக்கி நீக்கிறோன்றீங்க, எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயார் எங்களை நீக்கிறோன்றீங்க, ஆக நீங்கள் எல்லாரையும் கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் சங்கம் நடத்த விரும்புகிறீங்களா, கோர்ட்டு மூலமாக நடத்த விரும்புகிறீங்களா, இதுதான் கேள்வி. அப்போ இன்னொன்று, அப்படி அந்த சங்கத்தில் நீங்கள் வந்து என்ன அங்கே பொருளாதாரத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, என்ன ஃபண்டை வச்சுருக்கீங்க, என்ன ஃபண்டு உருவாக்கியிருக்கீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க, லோக்கல் பாடி டாக்ஸ் எடுத்து போராடிட்டீங்களா, இல்லை வந்து இன்னைக்கு பாருங்கள் திரையர்கள் 50% ஆடியன்ஸாக உள்ளே விடணும், நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் கேட்டிங்களா, கேளுங்க, 50% ஆடியன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லாக கட்டணும் கேட்பீங்களா, எடுத்து குரல் கொடுப்பீங்களா, மத்திய அரசு எடுத்து குரல் கொடுப்பீங்களா, மாநில அரசு தேட்டரை மூடி வச்சுக்கணும், இல்லை தேட்டரை திறக்கணும், 50% தான் வச்சுக்கணும், அப்போ 50% தான் உள்ளே விடுன்னு சொல்லுவேன். எதுக்கு எல்பிடி டாக்ஸு, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லோக்கல் பாடி டாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து போராடிடுவீங்களா? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு, மே 2ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும், யார் கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் எங்கள் உணர்வை சொல்லுவோம், யார் வந்தாலும் எங்களுக்கு யார் வேணாலும் வரட்டும், ஆனால் செயல்பட முடியாத உங்களுக்கு எதுக்கு ஒரு சங்கம்,
ஏன்னா அங்கே சங்கமா இல்லை வாயில் போட்டு மெல்லக்கூடிய சிவிங்கமா எதுக்கு நடத்துறீங்க? இன்னொன்று சார், எனக்கு தமிழ் திரைப்பட எங்களைனா அங்கே தலைவர் பதவிக்கு நான் தலைவர் பதவிக்கு நாங்கள் 388 ஓட்டு கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு கையால் குத்தி போட்டது தான், அதில் 200 சொச்ச ஓட்டு முறைகேடுன்னு சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம் முறைப்படி தேர் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம். விட்ட மாட்டோன்றார் சிங்காரவேலன் மற்றும் ஜேஎஸ்கே எல்லாம். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடுவோம், தார்மீக ரீதியாகவும் போராடுவோம், எங்களுடைய போராட்டம் தொடரும். அதனால் இவங்க சரியான முடிவு எடுக்கலைன்னா இது அவங்களுக்கும் நல்லதில்லை அந்த சங்கத்தில். ஆனால் நான் வெளியில் பதவியில் இருக்கணும் இல்லையனோ, நான் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் என்ன என்ன பண்ணாலும் நான் தலைமை பதவியில் இருக்கணும், தலையாக இருக்கணும், இதற்கு எங்கே இருந்தாலும் அந்த சங்கம் நல்லா இருக்கணும். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய எங்களுக்காக வாக்களித்த நல்லவர்களுக்காகவும் சரி, எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் என்றாலும் சரி, அவங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பெருமை. நாங்களாம் தனித்தனியாக தான் நின்னோம். ஜேஎஸ்கே தனியாக நின்னார், சிங்காரவேலன் தனியாக நின்னார். இன்றைக்கி நாங்கள் ஏன் ஒன்னாந்து போராடுறோம்? எங்களுடைய போராட்ட குணம், நாங்கள் போராளிகள், நாங்கள் போராளி. ஆனால் நீங்கள் என்ன நினைச்சாலும் எங்களை ஆக்க முடியாது, நீங்கள் ஏமாளி. நாங்கள் போராடி கொண்டே இருக்கும் போராளி. இதுக்கு யார் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கான்னு கேட்டால், பொருளாளர் பதவியில் நின்ன கே ராஜன் வழக்கு தொடர்ந்தார். இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு செயலாளர் பதவிக்கு போட்டிட்ட நண்பர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் கோர்ட்டுக்கு போனார். துணைத்தலைவர் பதவிக்கு இது பண்ணி இப்போ கதிரேசனுடைய இதை எதிர்த்து பிடி செல்லகுமார் போனார். அவங்க மூணு பேர் நீதிமன்றம் போகிறது அவங்களோட பர்த் ரைட் போனாங்க. அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 39 கூடண்ணா அவங்க மூணு பேரும் போயிட்டு வழக்கு போட்டாங்க. வழக்கில் நல்ல ஆதாரம், நான் முதல் நாள் நான் வெளிநடப்பு பண்ணேன், சிங்காரவேல அப்ஜெக்ஷன் தெரிவித்தார், அப்போ முதல்லே நாங்கள் சுட்டி காட்டிட்டோம் இது தவறுன்னு. ஏங்க, எலெக்ஷன் அறிவித்த பிறகு, எலெக்ஷனுடைய விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு, ஆங்கிலத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு, ஒரு படத்தை 5 முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணால் அது எப்படி ரிலீஸ் ஆகும்? அதை தான் ஜட்ஜி பார்த்துட்டு இன்னைக்கு உங்களோடது செல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க மூஞ்ச? இல்லை, அதெல்லாம் அரசியல் நுழைவு இருக்கிற இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் சில அரசியல் தலையீடு இருக்கு, முன்னாடி இருந்தது, அது உண்மை. அரசியல் தலையீடு இருக்கலாம், அது ஏன் இருந்தது, எதற்காக இருந்தது, எப்படி இருந்தது, யாரால் இருந்தது, யாருக்காக இருந்தது, நான் சொல்ல தயாராக இல்லை. அதெல்லாம் சுட்டி காட்டி தான் நான் வந்து அங்கே கூட எலக்ட்ரானிக் ஓட்டு சிஸ்டத்தை வச்சுருந்தா நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன். குத்துற ஓட்டு, அந்த குத்துறதுலேயே பின்னாடி போய் குத்துட்டாங்க. ஓட்டு தானே குத்துறாங்கன்னு தைரியமாக நின்னேன், அதில் போய் பின்னாடி குத்துறாங்க. சே, அவங்க பின்னாடி குத்துறாங்க, கூட நின்னவங்களே சில பேர் எனக்கு பின்னாடி குத்திட்டாங்க. எல்லாம் அனுபவம் பொது. அப்போ அதான் சொன்னேன், இதுக்கு பொது தேர்தலே பெற்றல்னு. அதே மாதிரி விநியோக சங்கத்தில் நின்னேன், அங்கேயும் கையால் குத்துனதெல்லாம் நின்று நான் ஜெயித்தேன். ஆக மொத்தம் நான் என்ன சார், அப்படி என்ன சார் இங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல சார். நான்லாம் டிவியில் பேசி தான் ஓட்டு கேட்பேன், நான்லாம் டிவி கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான் தொலைபேசியில் ஃபோனில் பேசி ஓட்டு கேட்பேன், ஃபோன் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான்லாம் பாட்டு போட்டு ஓட்டு கேட்பேன், ஆனால் நோட்டு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். இது என் பாலிசி. அதுக்காக தான் இப்போ வந்து நோட்டா ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு போட்டேனாக்கா காந்தி தலை போட்டிருக்கும் நோட்டு, நோட்டு காசுக்கு போடாது கொட்டுன்னு விழிப்புணர்ச்சி பொதுமக்களுக்கே ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நான் பண்ணுறேன். அதனால் நான் இருக்கேன் சார். நாங்கள் நல்ல விஷயம், சினிமாவுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி சினிமா பாருங்கள், சயின்ஸ் ஷோ ஓடாது, நைட் ஷோ கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கு, அதை விடுங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கா, அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை சினிமா தேட்டர் என்ன பண்ணுறது, சினிமா தேட்டர் அப்படியே விட்டாலும் 50% மக்கள் எப்படி சார் சினிமா ஓட்ட முடியும், எப்படி சார் சினிமா எடுக்க முடியும், சினிமா வாட வைக்க யார் குரல் கொடுப்பாங்க சொல்லுங்கள். ஓடிடி வந்துருச்சு, ஓடிடி வந்துருச்சு, ஏன் வந்தது? அதேமாதிரி நான் கேட்டோம், ஓடிடியில் யாரை வாட வச்சுருக்காங்க? பெரிய ஸ்டார் படத்தை வாட வைக்கிறாங்க. ஒரு சாதாரண சின்ன ஸ்டார் படத்தை வாட வச்சுருவாங்களா? ஒரு புதிய படைப்பை வாட வச்சுருவாங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுக்கு இங்கே கொடி தூக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு குடைபிடிக்கக்கூடியவர்கள் யார், அவர்களை தாங்கி பிடிக்கவர்களுக்கு யார், அவங்கெல்லாம் பெரிய நட்சத்திரங்களை வாழ வைக்கிறாங்க, பெரிய தயாரிப்பாளர் வாழ வைக்கிறாங்க, சின்ன தயாரிப்பாளர் வாழ வைப்பாங்களா? அதுக்காக இந்த தயாரிப்பாளர் சங்கம் குரல் கொடுக்குமா? இன்னொன்று சார், இவங்களுடைய தமிழ் என்னொன்று, அவங்களுடைய சங்கம் மாதிரி சிமிலாரிட்டி இருக்கான் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அவங்க அதே மாதிரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், ஆனால் எங்களுடைய தமிழ்நாடு
நீங்கள் தமிழ் படனா தமிழ் படத்துக்கு மட்டும் தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். எங்கள் சம சங்கத்தில் நீங்கள் லாங்குவேஜ் அது நீங்கள் ஓடிடிக்கெலாம் அத்தனை லாங்குவேஜில் எடுக்கணும். தமிழ் எடுக்கிறீங்களா, தெலுங்கு எடுக்கிறீங்களா, மலையாளம் எடுக்கிறீங்களா, கன்னடம் எடுக்கிறீங்களா, ஹிந்தி எடுக்கிறீங்களா, ஒரியா எடுக்கிறீங்களா, போஜ்பூரி எடுக்கிறீங்களா, மராத்தி எடுக்கிறீங்களா, எந்த லாங்குவேஜ் படம் எடுத்தாலும் இன்றைக்கி உலகம் பறந்துருச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான், இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யூடியூப் தான், எங்கே பார்த்தாலும் ஓடிடி தான். அடுத்த எதிர்காலமே வேற, அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். அந்த தயாரிப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்களை படைப்பாளிகளை உருவாக்க மேக்கர்ஸை நாங்கள் உருவாக்குறோம். தயாரிப்பாளர் விட தமிழ்நாடு மூவி மேக்கர்ஸ் சங்கம், மேக்கர்ஸ், மூவி மேக்கர்ஸ். ஆர் நாட் ஓன்லி த மூவி மேக்கர் பட் ஆல்சோ வி ஹாவ் டு பிகம் ஆஸ் அ மணி மேக்கர். எப்படி தொழில் பண்ணும், எப்படி வியாபாரம் பண்ணும், ஒரு சப்ஜெக்டை எப்படி பட்ஜெட்டில் எடுக்கணும், இதுக்கெல்லாம் நாங்கள் செமினார் நடத்துவோம். எல்லாருக்கும் அடுத்த இது பண்ணுவோம். நாங்கள் எங்களோடது நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு ஓடிடி எப்படி நம்பிக்கை உருவாக்குறது, சின்ன தயாரிப்பாளர் வாழ வைக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அரசியல் தலையீடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோட இதை வந்து நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. நன்றி.